வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நேற்றுக்கு ஜெயா ப்ளஸில் துரைமுருகன் பேட்டி ஒளிபரப்பானது. உடனே என்னமோ வந்து இந்த பிரளயம் வர்றதுக்கு முன்னோடியாக சில சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்னு பிரம்மங்கார் காலஞ்ஞானத்தில் எழுதி வச்சுருக்கார். அந்த மாதிரி சம்பவங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறப்பல நிறைய பேர் பொங்குறாங்க. அதுலேயும் வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு, அதாவது கார்டனில் ஐடி ரெய்டு வர விட்டுப்புட்டு, இது இல்லாமல் கவர்னர் ஆய்வுக் கூட்டம் நடத்த விட்டுட்டு, இதை வந்து தினகரன் தரப்பு மேலே ஏதோ ஒரு பெரிய கொலப்பழிய சுமத்துறாப்புல பார்த்தேன். சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இவங்கெல்லாம் வந்து என்னன்னா, இந்த அரசியல் வரலாறு தெரியாதவங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கலைஞர்லாம் வந்து மேக்ரோ லெவல்லையும் யோசிப்பார், மைக்ரோ லெவல்லையும் யோசிப்பார். ஒரு திமுக தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எது நல்லது எது கெட்டது அதையும் யோசிப்பார். அதே சமயத்தில் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிப்பார். அதான் கலைஞருடைய ஸ்பெஷாலிட்டி. வந்து இந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த ஜானகி அணி, ஜெயா அணி அப்படின்னு பிரிஞ்சு போட்டிடுறாங்க. அப்போ இன்றைக்கி பிஜேபி எப்படி கனவு காணுதோ, அப்படி அன்னைக்கு காங்கிரஸ்காரவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. அவங்களும் வந்து தனியாக தான் போட்டிட்டாங்க. அப்போ வந்து யாரோ தான் வந்து சொன்னாங்க, திராவிட இயக்கத்துக்கு ஆதரவு குறைஞ்சி போச்சு, கழகங்கள் காலாவதி ஆயிரும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அப்போ வந்து கலைஞர் என்ன பண்ணாருன்னா, ஜா அணி, ஜே அணி, திமுக மூன்று கட்சிகளும் வாங்கிய வாக்கு சதவீதத்தை கூட்டி கணக்கு சொன்னார். தட் இஸ் கலைஞர். அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இப்போ இந்த ஜெயா, ஜெயலலிதா அம்மையாரின் ரெஜிம் எடுத்துக்கிட்டாலும், இது வரைக்கும் எத்தனை தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு போச்சுன்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். திமுக ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருந்தா அந்த ஏகமனதான தீர்மானங்கள் சாத்தியமா, அதை யோசிக்கணும். இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது இந்திரா அம்மையார் எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து திமுக ஏறக்குறைய தடை செய்யப்படும் ஒரு சந்தர்ப்பம். அப்போ வந்து தலைவர்கள், திமுக தலைவர்கள் மத்தியில் ஒரு சின்ன டிஸ்கஷன் ஓடுது. அப்போ கலைஞர் சொல்கிறார், திமுக தடை செய்யப்பட்டால் என்ன, அண்ணா பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்கும்ல, அதை பார்த்து ஆறுதல் அடைவோம் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஒரு பரந்துபட்ட பார்வை உடையவர் கலைஞர். இப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்கே வித்தியாசம் வருது என்றால், திமுகவில் வந்து ஜனநாயகத்தன்மையுடன் கூடிய சர்வாதிகாரம் படைத்த தலைவர் கலைஞர். அண்ணா திமுகவில் சர்வாதிகாரத்தன்மை படைத்த சர்வாதிகார தலைமை
அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து அண்ணா திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், அவங்க ஓட்டு கேட்டு போக வேண்டியது வந்து தமிழக மக்கள் கிட்ட தான். இப்போ இந்த யூபிஏ அரசாங்கம் ஒரு 10 வருஷம் இருந்தது. இத்தனைக்கும் கலைஞர் வந்து மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் எந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சா காரியம் நடக்குமோ அந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சார். எங்கே வந்து அறுந்து போயிடும், எந்த வித பலனும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளையும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டாரோ அந்த இஷ்யூஸில் வந்து விட்டு கொடுத்தார், அவ்வளோதான். இப்போ வந்து வரலாறு அப்படின்னு திரும்பி போனால் இந்த பிளவுக்கு காரணமே வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து அவருக்கு கட்டி எழுப்பப்பட்ட அந்த திரைப்பிம்பத்தில் வேணும்னா அவர் வந்து மலை கலங்கினாலும் நிலை கலங்காத உறுதி கொண்டவர், துணிச்சலானவர் இப்படி சொல்லிக்கலாம். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவர் வந்து எப்போவுமே வந்து இன்செக்யூரிட்டியில் தான் இருந்தார். மொதல் பாயிண்ட்டு நேட்டிவிட்டி ப்ராப்ளம், அடுத்தது லாங்குவேஜ் ப்ராப்ளம், அடுத்தது வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்த வருமான வரி, அந்நிய செலாவணி, இப்படி நிறைய சிக்கலெல்லாம் இருந்தது எம்ஜிஆருக்கு. அதையும் மீறி என்னதான் அவர் வந்து மத்திய அரசாங்கத்தின் அழுத்தம் காரணமாக கணக்கு கேட்டு அலப்பறை கொடுக்கறது இப்படியெல்லாம் சீனை போட்டாலும் தமிழகம் திராவிடம் அப்படின்னு வரும்போது கலைஞருடன் கைகோர்க்க அவர் தயங்கினதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கார். இப்போ இன்னைக்கு நிலைமை என்னடான்னா, இப்போ ஜெயலலிதாவின் அரசும் மக்கள் விரோத அரசு தான், ஆனால் ஜனநாயகத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய அரசை விமர்சிக்கலாம், எதிர்க்கலாம், போராடலாம், ஆனால் அதை வந்து கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஏன் இந்த எடப்பாடி ஓபிஎஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா அரசியல் விபத்துகள், வந்து மெஜாரிட்டியை இழந்து மாமாங்கம் ஆச்சு. மோடி சாப் தேவாலயம், இந்த கவர்னர்களின் தயவாலும் இவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தேர் டேஸ் ஆர் நம்பர்டு. இந்த ஒரு கட்டத்தில் வந்து பாரதியார் சொல்லுவார், 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. இங்கே திமுகவுக்கு அதிமுகவுக்கு 1008 பஞ்சாயத்து இருக்கலாம், தனி மனித விரோதங்கள் கூட இருக்கலாம், காழ்ப்பு இருக்கலாம், பகை இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் இந்த புரோகிதர்கள், மோடமுட்டிகள் இவங்கெல்லாம் வந்து இங்கே கேம்ப் அடிக்க நினச்சா அப்பவும் வந்து நான் திமுக நீ அதிமுக அப்படின்னு சண்டை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் கோர்ட்டுக்கு திமுக தரப்பு போகுது, அதுக்கப்புறம் தினகரன் தரப்பு போகுது, இரண்டுமே ஒரே விவகாரத்துக்கு சம்மந்தப்பட்ட வழக்கு தான். அதனால தான் வந்து கோர்ட் வந்து எல்லா வழக்கையும் ஒரே வழக்காக விசாரிக்க சொல்லுது. இப்போ இன்னைக்கு தமிழக மக்கள், அது கட்சிக்காரனாக இருக்கட்டும், கட்சி சாராதவர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனாக்கா இந்த கலைஞர் மீது ஒரு இனம் புரியாத அலர்ஜி கொண்ட இந்த நடுநிலை நக்கிகளாகட்டும்,
எல்லாருமே வந்து இந்த சனி விட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு புரிதல் அவ்வளோதான். இப்போ நீ வேற நான் வேற. இப்போ வந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்தது, அந்த 18 எம்எல்ஏக்களின் தகுதி இழப்பு ரத்தாயிருது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது, ஆட்சி கவிழ்ந்து போகுது. அதுக்கப்புறம் நீயா நானா அதை களத்தில் பார்த்துக்கோ. இன்னைக்கு வந்து இந்த வடவர் பெரித்தாளும் சூழ்ச்சி. இப்போ முதல்ல வந்து ஓபிஎஸ்ஸை பிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை மெர்ஜ் பண்ணுறாங்க, அப்புறம் அதுக்கிடையில் ஒரு அட்டையை செருகி வைக்கிறாங்க. இப்படி இந்த சதிகள் இதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னா இந்த அதிர்ச்சி வைத்தியம் கட்டாயம், காலத்தின் கட்டாயம். இதோட புரிஞ்சிக்காமல் வந்து இந்த குரூப் பாலிட்டிக்ஸில் வந்து இதை கொண்டு வந்து சேர்க்குதுங்க பக்கிங்க. இது தினகரனுக்கு பின்னடைவை தரும், இது மன்னார்குடி மாஃபியாவின் அசலான முகம் வெளிப்பட்டு விட்டது, நொன்னாத்த வெளிப்பட்டது. இப்போ எதிராளி வந்து நேராக வந்து மோதறான்னு வைங்க, அது வேறு கதை. அப்போ தான் வந்து அது என்னது தர்மம் நியாயம் வெங்காயம் எல்லாமே. அவன் மர்மஸ்தானத்தில் அடிக்கிறான். இப்போ வந்து ஐடி ரெய்டுன்னா வந்து சசிகலா குடும்பம் சொத்து குவித்தது, ஓகே இருக்கட்டும். அந்த சொத்து குவிக்க அதிகாரம் தேவை, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? இதே ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்ட தான் இருந்தது. இவங்க தான் கலெக்ஷன் ஏஜென்ட்டு. இவங்களை விட்டு போட்டு ஒரு குடும்பத்தை குறி வச்சு ரைடு விட்டு இதான் மர்மஸ்தானத்தில் அடிக்கிறது. இது ஒரு பக்கம். இங்கே தேவை வந்து என்னடான்னா மைக்ரோ லெவல்லையும் யோசிக்கணும், மேக்ரோ லெவல்லையும் யோசிக்கணும். இப்போ வந்து இந்த பிஜேபிலாம் ஒருவேளை இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாப்புல குஜராத்தில் ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா அண்ணா திமுக கொடியும் பறக்காது, திமுக கொடியும் பறக்காது. கருப்பு சிவப்பு வேட்டியும் கட்ட முடியாது, கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டியும் கட்ட முடியாது. ஒட்டு மொத்தமாக ஜனநாயகத்துக்கே சங்கு ஊதிடுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட வழக்கில் கிழக்கு மேற்கு பார்க்குறாப்புல இப்படியெல்லாம் ட்வீட் பண்ணுறது ஸ்டேட்டஸ் போடுறதுங்கிறது வந்து என்னடான்னா ஒரு அரசியல் பக்குவமற்ற நிலை, இதுதான் சொல்ல முடியும். இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர், அந்த பேட்டியை வந்து நான் பார்த்தேன். அந்த ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி சார்பாக பேட்டி கண்டவராகட்டும் இல்லை பேட்டி கொடுத்த துரைமுருகனாகட்டும் எந்த ஒரு செகண்ட்லையும் தங்களுடைய நிலையை விட்டு கொடுக்கல. துரைமுருகன் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காது. அந்த நிருபர் வந்து அந்த நிறுவனம் சார்ந்து எந்த கேள்விகளை கேட்டால் அது அவங்களுக்கு மைலேஜை கொடுக்குமோ அந்த மாதிரி கேள்விகளை தான் அவர் கேட்குறார். இதில் வந்து மாஃபியா அசல் முகம் தெரிந்து விட்டது, தினகரனுக்கு பின்னடைவு, இதுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்குது ஒன்றும் புரியலை. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து குருகேசன்.